வெல்கம் டு எயிட் சக்ரா ரியல் எஸ்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா வேலந்தாபலம் பைபாஸ்க்கு ஜஸ்ட் 100 meters டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்க ஒரு டிடிசிபி அப்ரூவ் சைட் தாங்க பார்க்க போறோம். ஒரு 7.5 லட்சம் ரூபா பட்ஜெட்ல ஒரு சென்ட் தேடிட்டு இருக்கணும் உங்களுக்கு. ரொம்ப பொள்ளாச்சி மெயின் ரோடு பக்கமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப பாக்குற இந்த லேஅவுட் சூப்பரான ஒரு ஏரியாங்க. பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் தான் பார்க்க போகிறோம். இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலந்தாபலம் பைபாஸ், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஜி ஸ்கொயருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் 200 meters லொக்கேட் ஆயிருக்க ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி ஃபுல்லாமே வீடு இருக்குது, இந்த சைட்லேயும் ஃபுல்லாக வீடு இருக்குது. இந்த ஒரு சைட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 அடி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைட்டுக்குமே 45 அடி மினிமம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சவுத் ஃபேஸிங் சைட்டாக இருந்தாலும் சரி, நார்த் ஃபேஸிங் சைட்டாக இருந்தாலும் சரி, வீடு கட்டும்போது பார்க்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசிஸாக விட்டு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான சைட்டாக இருக்கும். இது நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நம்ம 2 நம்பர் சைட்டு. இந்த இடத்துல ஆரம்பித்து இதிலிருந்து அங்கே தெரிகிற 2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 45 அடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 35 feet நீங்கள் வீடு கட்டிங்கன்னா கூட மீதி 10 அடி அப்படியே வாஸ்துப்படி பார்க்கிங் விட்டுக்கலாம். சவுத் ஃபேஸிங் சைட்டாக இருந்தாலும் எடுக்கலாம். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 9.5 to 8.5 ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஒருத்தங்க மட்டும் 7.25 இந்த சைட் சேல் பண்ணிட்டுருக்காங்க மக்களே. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இப்போ ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க. லிண்டன் முடிஞ்சு செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட்டுமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் காஸ்ட் அண்ட் வீட்டோட பட்ஜெட் சேர்ந்து 48 lakhs முடிச்சு கொடுத்துருக்காங்க. 1300 square feet இருக்க பில்டிங்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட்டோட அளவுலாம் பார்த்தீங்கன்னா 2.5 to 3.5 cents அளவில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வேலந்தாபலம் பைபாஸ் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி பிவிஎம் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 100 meters டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு லேஅவுட் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இங்கேருந்து பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 1.25 kilometers ஆட்டோ பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இங்கேருந்து 200 meters நான் சொன்ன ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட் 1.2 kilometers, கோயம்புத்தூருக்கு 14 kilometers தாங்க. அதாவது ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஒரு சூப்பரான ஏரியாக்குள்ளே இருக்க சைட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சுற்றி ஒரு 11 colleges இருக்குது, ஒரு 20க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, எம்என்சி கம்பெனிஸ் இருக்குது, ஃப்ளோசர் கம்பெனி இருக்குது. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் காட்டன் மில் இருந்தது, டிடிகே ப்ரஸ்டீஜ் கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸும் சொல்லிகிட்டே போகலாம். இண்டஸ்ட்ரீஸ் ஃபவுண்ட்ரிஸ் நிறையா இருக்குது. வேலைவாய்ப்புக்கும் சரி படிப்புக்கும் சரி ரொம்ப ஆப்டான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த ஒத்தக்கால் மண்டபம் சரௌண்டிங். என்ன காரணம்னா ஸ்கூல் காலேஜஸ் ரொம்ப அதிகம். சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து மெரின் காலேஜ்லேருந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது. இதே ஏரியாவுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. டிப்ளமோ நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னாலும் படிக்கலாம். அந்தளவுக்கு எல்லா காலேஜஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இன்றைக்கி இந்த சைட் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. பக்கத்துலேயே எல்என்டி ஐடி பார்க் வர்றதுனால அதுலேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கனால இதோட டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த சைட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் தெரியுற நம்ம நம்பரை கால் பண்ணலாம். நம்ம ஸ்டாஃப் அட்டன் பண்ணுவாங்க, உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஹெச்டிஎஃப்சி பொறுத்தளவுக்கு இந்த சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.25 to 6 lakh rupees லோன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா 85 to 90% லோன் உங்களுக்கு கிடைச்சிருங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க 1 BHK வந்து 33 lakhs பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 2 BHK 42 பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 BHK 48 பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் யாரும் பண்ணுறது இல்லைங்க பெரிய லெவலில். கண்டிப்பாக வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள், உங்களுக்கான சைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். லீகல் பார்க்குறது கரையமன்றலேருந்து பட்டாமல் வரைக்கும் நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்